வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் டெய்லி பேசிஸில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்ஸ் வந்து, அதாவது சிக்னல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுக்கும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு. கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டே நவம்பர் 10, இப்போ டைம் வந்து 9:16. ப்ரீவியஸ் டே பாருங்கள், நமக்கு வந்து ஒரு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு 2:40. அந்த செல் கால்னுடைய மொமெண்டம் நமக்கு அப்படியே க்ளோசிங் வரைக்கும் இருந்துச்சு. இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஃபேவரபுளான ஒரு சுச்சுவேஷனாக கேப் டவுன் மார்க்கெட், கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா 41,700 ரேஞ்ச் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. மார்க்கெட்னுடைய மொமெண்டம் வந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த சார்ட் இமீடியட்டாக நமக்கு வந்து க்ரீன் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1:15 மேலே ஆகுது. நமக்கு மார்னிங்லேருந்து இப்போ ஆஃப்டர்நூன் மார்க்கெட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேம் ட்ரெண்டில் இருந்துச்சு, ஒரு செல்லிங் மொமெண்டமில் இருந்துச்சு. அந்த மொமெண்டம் பார்த்திங்கன்னா பையிங் மொமெண்டம் ஒரு பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுது. இமீடியட்டாக நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 41,564.17 நமக்கு ஒரு பை கால் பார்த்திங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு. டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் எப்போலாம் நமக்கு கேண்டில்ஸ்டிக் பிரேக் அவுட் நடக்குதோ, ஏன்னா இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா கேண்டிலுடைய மூவ்மெண்ட்டை தான் அப்படியே அனலைஸ் பண்ணிக்கிட்டே வரும். கேண்டில் எப்படி வந்து மூவ் பண்ணுது, அது எப்படி பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு கால்ஸே வந்து இதில் ஜெனரேட் ஆகிற மாதிரியே நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். இது ப்யூராக பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் பேஸ்டு சார்ட் தான். டெக்னிக்கலாக நமக்கு கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி தான் கால்ஸே வந்து ஜெனரேட் ஆகும். நமக்கு இதில் டார்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்போதைக்கு நமக்கு இருக்கிற அந்த மார்க்கெட்டுடைய பாயிண்ட்டை பொறுத்து டார்கெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு பாருங்கள், நமக்கு இன்றைக்கி நிலைமைக்கு இன்றைக்கி இருக்க ட்ரேடிங் ரேஞ்சுக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 41,668 இருக்குது, அதாவது மோர் தென் ஒரு 104 பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்க இந்த டார்கெட் ஒன் எப்படி பிரேக் அவுட் பண்ண போதா, இல்லை அப்படியே கீழே இறங்கிக்கிட்டே பாருங்கள், சிவப்பு கலரில் ரெட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் நமக்கு வந்து ஸ்டாப்லாஸ் லைன், அதை பிரேக் அவுட் பண்ண போதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். நமக்கு டெய்லி பேசிஸில் இந்த சார்ட்டை சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். அதில் வர கால்ஸ் பார்த்து ஜஸ்ட்டு ஆர்டர் தான் போட போகிறீங்க. இதை நீங்கள் மேனுவலாக பண்ண முடியலன்னா ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு ஒரு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. இது 100 பாயிண்ட் எந்த சைடு மூவ் பண்ணுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லோவான ஒரு மூமெண்ட்டில் தான் போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ டைம் நமக்கு ஒரு 2:15 மேலே ஆகுது, கால் ஜென்ரேட் ஆகிட்டு நமக்கு ஒரு 40 மினிட்ஸ் மேலே ஆகுது. இப்போ தான் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரீச் அவுட் கொடுக்குது. 41,669 பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரீச் வந்து கிடச்சிருக்கு. மார்க்கெட் நேற்று நல்ல 42,000 ரேஞ்ச்லாம் பிரேக் அவுட் பண்ணிச்சு. இன்றைக்கி கேப் டவுன், அப்படியே மார்க்கெட்னுடைய மொமெண்டம் ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஒரு டவுன் சைட் மொமெண்டம், பட் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் மார்க்கெட்னுடைய மொமெண்டம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அதில் நமக்கு இமீடியட்டாக பார்த்திங்க அப்படின்னா பை கால் 564, இப்போ நமக்கு 669 வரைக்கும் மார்க்கெட் ஹை வந்து போயிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ஜெனரேட் ஆகிருக்க ஒரு ஃப்ரெஷ்ஷான பை கால் பார்த்திங்க அப்படின்னா டார்கெட் ஒன் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி சும்மா ஓப்பன் பண்ணி சார்ட்டை பார்க்க போகிறீங்க, அதில் வர கால்ஸ் பார்த்து ஆர்டர் போடுற நாள் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும். இதை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.